ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. நாமளாம் அதை என்எல்சி என்எல்சின்னு சொல்கிறோம்ல, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். அதில் இருக்கக்கூடிய நெய்வேலி என்பது 2016 ஆண்டே தூக்கப்பட்டு விட்டது. பேர் தான் இப்போ நம்ம ஊரை வச்சு நாம் சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். ஆனால் சட்டப்படி அது என்னன்னா நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன் மாற்றிட்டாங்க. ஓ, நெய்வேலி இல்லை, நெய்வேலி என்ற தமிழ் ஊர் பெயரினுடைய அந்த பெயரை கூட சகித்து கொள்ளாத இந்திய ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 37,000 ஏக்கர் நிலம் இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது. 37,000 ஏக்கர் நிலம்னா வேளாண் நிலங்கள், கிராமங்கள் எல்லாத்தையும் அதை கொடுத்துருக்கோம். யாருக்கு புதிதாக வேலை கொடுத்தானா தமிழருக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ வரைக்கும் இப்போ அண்மையில் வந்து இப்போ 299 பொறியாளர்கள் எடுத்திருக்கிறாங்க NLC-யில். அதில் ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. முதல் மாதமே 62,000 ஊதியம். அதில் வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மையாக வட இந்தியர்கள். இப்போ வந்து நம்ம இடம் கொடுத்தாங்கள்ல, நிலம் கொடுத்தாங்கள தமிழர்கள், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருக்கிறாங்க உள்ளே. இப்போ அவங்க போராட்டம்லாம் பண்ணாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்திக்காரர்களை வைத்து வேலை வாங்குவோம், உங்களுக்கு பணியே வழங்க மாட்டோம்னு வெளிப்படையாக அறிக்கை கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டோடைய மின்சார தேவை ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 20,000 MW இருக்குது. இதில் நெய்வேலி அனல் மின் நிலையத்துலேருந்து எவ்வளோ வருதுன்னா அதிகபட்சம் 800 MW வருது. 800 MW. அப்போ இது வந்து தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக இது கிடையாது. இப்போ போராட்டம் நடக்குதுல, இவங்க வந்து சுரங்கத்தை விரிவாக்கம் பண்ண போகிறன்றாங்க. ஒருவேளை இவங்க இதை விரிவாக்கம் பண்ணாங்க அப்படின்னா வீராணம் ஏரி என்பது வறண்ட நிலமாக மாறிடும். எப்படி வந்து ஏரியை காலி பண்ணிடும், வீராணத்தில் கை வச்சாங்கன்னா அது எங்கேயோ இல்லை, சென்னையை தான் பாதிக்கும். நிலத்தையும் பெரிய அளவில்லைங்க. இப்போ 37,000 ஏக்கர் பத்தாதுன்னு இப்போ ஒரு 12,000 ஏக்கர் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 12,000 ஏக்கருக்கு என்னென்னா பல கிராமங்கள், கரிவெட்டின்னு ஒரு கிராமம், வளையமாதேவி, மேல்மலை வளையமாதேவி, கீழ்மலை மாதேவின்னு ஏகப்பட்ட கிராமங்களை கிராம கிராமம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. தனியாக இருக்கா அரசு நிலம் கையகப்படுத்தக்கூடிய ஒரு அடியால் வேலையைத்தான் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் செய்கிறது. அப்போ வந்து நீங்கள் வந்து நெய்வேலிக்கு வந்து நிலக்கரி நிறுவனத்துக்கு மத்திய அரசுடைய ஏஜெண்ட்டாக நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்றதுனால தான் அங்கே மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரியக்கத்திலிருந்து மரியாதைக்குரிய தோழர் திரு அருண பாரதி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி. தமிழக அளவில் ரொம்ப குறிப்பான போராட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தை சபை நீங்கள் வந்திருக்கிறீங்க. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான், வேல்முருகன் போன்ற திருமாவளவன் உள்ளிட்ட பலர் வந்து இந்த என்எல்சி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. ஸ்டெர்லைட்டை விட பல மடங்கு ஆபத்தானது என்எல்சி அப்படிங்கிறாங்க. இது தொடர்பாக இப்போ தனியாருக்கு வந்து நிலம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிலத்தை கையகப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. அதையும் தாண்டி நீங்கள் இன்னொரு சில விஷயங்கள்லாம் முன் வச்சிங்க. அங்கே தமிழர்களுக்கே வேலை வாய்ப்பிலும் அங்கே வந்து பறிக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் முன் வச்சுருந்தீங்க. என்ன தான் சார் பிரச்சனை என்எல்சி அங்கே விஷயத்தில்? நெய்வேலி நிலக்கரி நிலம் வந்து அந்த இப்போ நிறுவனம் வந்து நாமளாம் அதை என்எல்சின்னு சொல்கிறோம்ல, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். அதில் இருக்கக்கூடிய நெய்வேலி என்பது 2016 தூக்கப்பட்டு விட்டது. பேர் தான் இப்போ நம்ம ஊரை வச்சு நாம் சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். ஆனால் சட்டப்படி அது என்னன்னா நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன் மாற்றிட்டாங்க. ஓ, நெய்வேலி இல்லை, நெய்வேலி என்ற தமிழ் ஊர் பெயரினுடைய அந்த பெயரை கூட சகித்து கொள்ளாத இந்திய ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால அந்த நெய்வேலி என்ற பெயர் கூட ரெக்கார்டில் வந்துட்டுக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெய்வேலி இது சுரங்கம் அமைப்பதே எப்படி பண்ணுறாங்கன்னா 1950களில் அது கண்டுபிடிச்சு. பெரும்பாலும் விவசாய நிலங்கள் தான். இப்போ கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 37,000 ஏக்கர் நிலம் இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே. 37,000 ஏக்கர் நிலம்னா வேளாண் நிலங்கள், கிராமங்கள் எல்லாத்தையும் அதை கொடுத்துருக்கோம். இந்த நிலத்தெல்லாம் கொடுத்தது காரணம் என்னென்னா இது கீழே வந்து ஒரு நிலக்கரி வளம் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு மின்சாரம் கொடுங்க. இந்த வேளாண் நிலத்தெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கள மக்கள், அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு வேலை ஒன்று போட்டு கொடுங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வைத்த டிமாண்ட். அந்த ஒரு அவருடைய இடத்துலேருந்து தான் அதை இப்போ கிணத்துலேருந்து கண்டுபிடிக்கிறாரு. அதன் பிறகு அதை அங்கே நிலக்கரி இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ இது வந்து 1950களே இது இங்கே வர்றது காரணம், அன்றைக்கி வந்து அந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற கோஷம்லாம் வந்த பிறகு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனம் அங்கே அமைச்சோம்னா அவங்களுக்கு தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணுன்றது தான் இது வருது. ஆனால் 1980களுக்கு பிறகு
முழுக்க முழுக்க தமிழருக்கான வேலைவாய்ப்பு என்பதே கிடையாது. யாருக்கு புதிதாக வேலை கொடுத்தானா தமிழருக்கு கொடுக்க மாட்டான். இப்போ வரைக்கும் இப்போ அண்மையில் வந்து ஒரு 299 பொறியாளர்கள் எடுத்திருக்கிறாங்க NLC-யில். அதில் ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. 2020 டிசம்பரில் வந்து 259 பொறியாளர்கள் எடுத்தாங்க. அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமே என்னென்னா 62,000. முதல்ல வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் மாதமே 62,000 ஊதியம். அதில் வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மையாக வட இந்தியர்கள். அப்போ என்னென்னா வேலை வாய்ப்பு என்பதில் கிட்டத்தட்ட வட இந்தியருக்குன்னு அவங்களுடைய வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இடம் கொடுத்தாங்கள்ல, நிலம் கொடுத்தாங்களே தமிழர்கள், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருக்கிறாங்க உள்ளே. அவங்க வந்து ஒரு 12,500 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அவங்க வந்து கான்ட்ராக்ட் லேபர் சங்கம் வச்சுருக்காங்க. கொடுத்தவங்க அவர்கள் இப்போது வரை நிரந்தரம் ஆக்கப்படவில்லை, தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க போராட்டம்லாம் பண்ணாங்கன்னா மேனேஜ்மெண்ட் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்திக்காரர்களை வைத்து வேலை வாங்குவோம், உங்களுக்கு பணியே வழங்க மாட்டோம்னு வெளிப்படையாக அறிக்கை கொடுக்குறாங்க. நெய்வேலி வெளிப்படையாக சொல்கிறாங்களா? இதை வெளிப்படையாக அறிக்கையை கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் சொல்லுது, நாங்கள் இந்திக்காரங்க உங்களை விட குறைவான கூலிக்கு வரேன்றாங்க. இதே கான்ட்ராக்ட் லேபர்ஸாக நாங்கள் அவங்கள இறக்குவோம், இந்த கான்ட்ராக்டரால் கூட உங்களுக்கு கிடைக்காம பண்ணிடும், போராட்டம் பண்ணாதீங்கன்னு மிரட்டுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு அதிகார வர்க்கமாக தான் நெய்வேலி நிலவரி நிறுவனம் செயல்படுது. இப்போ இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்னு பார்த்தா பெரிதாக ஒன்றும் கிடையாது. இப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டிலுடைய மின்சார தேவை ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 20,000 MW இருக்குது. இதில் நெய்வேலி அனல் மின் நிலையத்துலேருந்து எவ்வளோ வருதுன்னா அதிகபட்சம் 800 MW வருது. 800 MW. அப்போ இது வந்து தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக இது கிடையாது. இப்போ இந்த மின்சாரம்லாம் எங்கே போகுதுன்னா வட மாநிலங்களுக்கு போகுது, மிக முக்கியமாக வட மாநிலங்களுக்கு. அடுத்தது கர்நாடகாவுக்கு போகுது, கேரளாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது. இங்கே இருக்கக்கூடிய மின்சாரம் இதை முத முதலாக இப்படி வெளியே போகுதுன்றது அம்பலப்படுத்திய இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம். 1991 ஜூலை மாதம் ஐயா வெங்கட்ராமன் தலைமையில் இதை வந்து இதை பற்றி கேள்விப்பட்டுட்டு முதல் முதலாக ஒரு 25 கொண்ட குழுவினர் தான் முதல் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் எதற்காக நடந்ததுன்னு அந்த போராட்டம் நடக்கும்போது கூட யாருக்கும் தெரியாது, அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அதில் வந்து நாம் முழக்கம்லாம் போட்டு காவேரியில் அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகா. அவனுக்கு ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மின்சாரம் கொடுக்கணும்னு சொன்னோன்னே தான் அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கே இப்படி ஒன்று நடக்குதுன்னு தெரியுது. அதன் பிறகு தான் வந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கி வந்து நெய்வேலியிலேருந்து கர்நாடகாவுக்கு மின்சாரம் போகக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. 2013 கடுமையான மின்வெட்டு காலத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களே தமிழ்நாட்டு மின்சாரம் தமிழர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க முதலமைச்சராக இருந்துக்கிட்டு. இப்போ அந்தளவுக்கு நம்ம அந்த போராட்டத்தை கொண்டு வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டு மின்சாரத்தை இவ்வளோ ஒரு சின்ன கேப் தான் ஃபில்லப் பண்ணுதுன்னா எவ்வளோ பெரிய ஆபத்தாக அதை நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ இதில் வந்து என்னென்னா நிலக்கரி உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த நிலக்கரினால் வரக்கூடிய அதனுடைய அந்த கழிவு, அதாவது காற்றுல அது கலந்து பயங்கரமான நோய்களை பரப்பிட்டு இருக்கு. இப்போ தோல் சார்ந்த நோய்கள் பரப்பிட்டு இருக்கு. ஆமாம், அது அந்த நிலக்கரினுடைய காற்றுல போய் அது கலக்கும்போது அதனால் பிரச்சனைகள் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த நிலத்தடி நீரை வந்து பயங்கரமான அளவில் பயன்படுத்தாங்க, பல லட்சக்கணக்கான லிட்டரை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதன் காரணமாக என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ சிதம்பரம் காட்டு மன்னார்குடி புவனகிரி பகுதிகளில் கிட்டத்தட்ட 1,000 கீழே போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் விவசாய பகுதிகள், இப்போ வந்து அந்த வீராணம் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். இப்போ இந்த விரிவாக்க திட்டம் இப்போ பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஒரு இப்போ போராட்டம் நடக்குதுல, இவங்க வந்து சுரங்கத்தை விரிவாக்கம் பண்ண போகிறேன்றாங்க. ஒரு வேளை இவங்க இதை விரிவாக்கம் பண்ணாங்க அப்படின்னா வீராணம் ஏரி என்பது வறண்ட நிலமாக மாறிடும். எப்படி வந்து ஏரியை காலி பண்ணிடும், வீராணத்தில் கை வச்சாங்கன்னா அது எங்கேயோ இல்லை, சென்னையை தான் பாதிக்கும். அதனால் நெய்வேலியில் இறக்கக்கூடிய போராட்டம் என்பது நேரடியாக சென்னைக்கும் தொடர்புடையது. ஆமாம், தண்ணி தட்டுப்பாடு, தண்ணீர் வந்து இப்போ வீராணத்துலேருந்து தான் சென்னைக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. இப்போ கோடை காலங்களில் பெரிய அளவில் வீராணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. வீராணத்துலேயே தண்ணி இல்லைன்னா அப்புறம் இவங்க எங்கே போவாங்க சென்னைக்கு தண்ணிக்கு? அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா நிலத்தடி நிறையும் உறிஞ்சி நிலக்கரி அந்த சுரங்க பணிகளுக்கு பயன்படுத்திட்டு கடலில் விட்டுடுறான். இதை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறதுனால வேளாண்மைக்கும் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதில்ல, ஓவர்களுக்கு இப்போ சிதம்பரம் காட்டுமன்னார் குடி போனகிரி பகுதியில் கிடைக்கிறதில்ல. நிலத்தையும் பெரிய அளவில் விளைங்க, இப்போ 37,000 பத்தாதுன்னு இப்போ ஒரு 12,000 வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 12,000 என்னென்னா பல கிராமங்கள், கரிவேட்டின்னு ஒரு கிராமம், வளைய மாதேவி கேள் மேல்மலை வளைய மாதேவி கீழ்மலைய மாதேவின்னு ஏகப்பட்ட கிராமங்களை கிராமம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. தனியாக இருக்கா அரசுக்கு? அதாவது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு கேட்குறாங்க. இப்போ இந்த நிலக்கரி நிறுவனத்துக்கு வந்து யார் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறாங்கன்னா அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நிலத்தை நம்மகிட்டேருந்து பிடுங்கி நெய்வேலி நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்தபோது இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் இதே வேலையை நடந்தது. அப்போ எதிர்கட்சியாக இருந்தபோது அன்றைய கடலூர் திமுக மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் 1 ஏக்கர் நிலத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டார். அவர் கேட்டார் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் 1 ஏக்கர், ஏன்னா அது விவசாய நிலம், அதில் வந்து அவ்வளோ பெரிய இது ஒரு அதனுடைய வாழ்நாளெலாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபாய் தந்தால் தான் 1 ஏக்கர் நெல். அவர் தான் சொன்னார் ஒரு திமுக. இன்றைக்கி வந்து அவர் வேளாண் அமைச்சர். 2020 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொள்கையை அவங்க வந்து இந்த மறு குடியமர்த்ததை பற்றிய ஒரு கொள்கையை வெளியிடுறாங்க.
நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அவங்க வெளியிடும்போது சொல்கிறான் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வந்து 26 லட்சம் தான் கொடுக்க முடியும். அது வந்து சும்மா அவன் சொல்கிறது அதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க 26 லட்சம்னு. அதை இம்போஸ் பண்ணி ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறது யார் இருக்காருன்னா இப்போ பெண்ணாத இப்போ இதை கூடுதலாக குறைச்சி வாங்குறது இந்த வேலையில் தான் அவர் பார்க்குறாரு தவிர நிலம் கையகப்படுத்தக்கூடிய ஒரு அடியாள் வேலையைத்தான் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் செய்கிறது. அப்போ வந்து நீங்கள் வந்து நெய்வேலிக்கு வந்து நிலக்கரி நிறுவனத்துக்கு மத்திய அரசுடைய ஏஜெண்ட்டாக நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்றதுனால தான் அங்கே மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா தமிழ்நாடு அரசு வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சார்பாக நின்று கொண்டு பாதுகாக்கணும். ஆனால் நெய்வேலியில் இந்திய அரசுடைய ஏஜெண்ட்டாக அடியாள் படையாகத்தான் தமிழ்நாடு அரசு நின்றுட்டுருக்கு. இப்போ இதில் வந்து விவசாய நிலம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, நிலத்தடி நீர் போயிடுச்சுன்னா இந்த மக்கள் எங்கே தான் போவாங்க? அப்போ அந்த மாவட்ட கல்லூரியும் மக்கள் எங்கே போவாங்க? சரிதான். ஆனால் எனக்கு இதில் சந்தேகம் இருக்க தொடர் இன்றைக்கி கூட நாடாளுமன்றத்தில் வந்து அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதற்கு வந்து இந்தியாவினுடைய அமைச்சர் சாலை வழி பகுத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் பேரை மறந்துட்டேன், அவர் சொல்கிறாரு ஆமாம் எட்டு வழிச்சாலைக்கு இப்போ வரைக்கும் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கிறாரு. அப்போ இப்போ இந்த நெய்வேலிக்கு தனியாருக்கு வந்து தரை வார்க்க போகிறாங்க நிலங்களை அப்படிங்கிறாங்க, அதையும் தடுக்கலங்கிறீங்க. அப்போ மாநில அரசுக்கு அதற்கான அதிகாரம் இல்லாதனால இப்படி சொல்கிறாங்களா, இல்லை அதற்கான ஒரு முனைப்பில் நினைக்கிறீங்களா நீங்கள்? அது எப்போவுமே வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்றது உண்மை. குறைந்தபட்சம் எதிர்ப்பு தெரிவிக்காதவங்களா தான் திமுக அரசு இருக்குது. புதிய கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்க்கிறோம்னு பேசுகிறாங்க, சட்ட வழிபட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க கைதியில் இதை எதிர்க்கிறோம்னு இன்ன வரைக்கும் எழுதி கொடுக்கலன்னு அதே ஒன்றிய அரசு அமைச்சர் தான் பேசுகிறாரு. புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒன்று எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலன்னு சொல்கிறார், எட்டு வழி சாலைக்கும் தெரிவிக்கலன்றார். நடைமுறையிலனால் இவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி ஆன பிறகு இந்திய அரசுடைய கண்காணிகளாக இருக்கிறாங்க, நாங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டுறோம் திமுகவாக திமுகம். அதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவில் தான் தமிழ்நாடு அரசு திமுகவாக இருந்தாலும் அப்படி தான் நடந்துக்குது, அதிமுகவாக இருந்தாலும் அப்படி தான் நடந்துக்குது. அதனால தான் நாங்கள் திமுக ஈக்குவல்ட்டு அதிமுகன்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா இந்திய அரசு சார்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, அதனுடைய ஏஜெண்ட்டாகத்தான் மாநில அரசு இருக்க முடியும், இருந்துகிட்ருக்குறாங்க. நீங்கள் வந்து அப்படி முதுகெலும்போடு எதிர்க்கக்கூடிய தலைவரில் இந்தியாவில் பல பேர் இருக்காங்க. இப்போ வந்து தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகராக இருக்காருன்னா ஆளுநரை கூப்பிடாமல் பட்ஜெட் உரையை அவர் வைக்க முடியுது. ஆளுநர் வந்து நாங்கள் கூப்பிட முடியாதுன்னு சொல்கிறாரு, ஆளுநர் வந்தால் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆளுநர் வந்து ஒரு வேளை அவங்க வந்து கிடப்பில் போடுறாங்க சில திட்டத்தைனா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க, இதை ஏன் கிடப்பில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து பேசிகிட்டு தானே இருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு திமுக ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கா, இல்லை இளைஞரணி ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்க? அதை அப்படி அப்படி யார் செஞ்சுருக்கான்ற இந்தியாவில் வேறு யார் இணக்கமாக இருந்து காரியத்தை சாதிச்சவர்கள் யார் இந்தியாவில் யாராக இருக்காங்களா? அப்படி எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ்காரன் ஆறுங்களாக வந்துக்கிட்டு செயல்பாட்டில் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு பல தடைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பெரிய அளவில் இங்கே அரசு நிர்வாகத்தை முடக்கி இந்திய அரசு தான் நேரடியான அரசுன்னு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நேரடி அரசு என்பது மோடி தான், இந்த மாநில அரசுகள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற அதிகாரத்தை நிலைநாட்டணும்னு பார்க்குறாங்க. இதை எதிர்த்து முதலமைச்சர் தானே பேசணும். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் சரி சரி தானே போயிட்டுருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி சரி சரின்னு போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மத்திய அரசு அதிகாரங்க, இதெல்லாம் நம்ம பேசணும், இது அதிகாரம்னு. ஒரு தமிழ் குடமுழுக்கு தமிழ் அர்ச்சனைன்றோம்ல, இதில் கூட ஆரிய பிராமணர்களுக்கு ஆரியர்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு தான் தமிழ் அரசு செயல்படுது. ஒரு சாதாரண தமிழ் அர்ச்சனை அதை எப்படி முடக்க பார்க்குறாங்க, அதுக்கு என்னென்னலாம் செயல்திட்டம் போடுறாங்க. ஒரு தமிழ் குடமுழுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு, நீதிமன்ற தீர்ப்பு தான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் விருப்பத்துலேருந்துலாம் நாங்கள் சொல்ல. நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு, தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதி இருக்கணும்னு கரூர் வசிவிச கோயில் தீர்ப்பு இருக்குது, தஞ்சை பெருவுடையார் கோயில் தீர்ப்பு இருக்குது. அதை செய்யுங்கன்னு கேட்குறோம் 17, அதை ஏமாத்துறாங்க, செய்யலை, அதை தான் ஏமாத்துறாங்கள. வெளியே ஒரு ஆள்கிட்ட மைக்கை கொடுத்து பேசிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. உள்ளே யாகசாலையில் பார்த்தா முழுக்க முழுக்க பிராமண அர்ச்சகர்கள் இருக்காங்க. இதெல்லாம் என்ன மத்திய அரசுக்கு வழிக்கு போதும் அவன் என்ன பேச அதில் கண்டுக்க போகிறான்? இதெல்லாம் தமிழ்நாடு அரசு தானே செய்யணும். இதையே செய்யாதவங்க, அவங்க அரசு நிர்வாகத்தில் செய்ய முடியாத ஒரு ஆரிய எதிர்ப்பு விஷயங்களை செய்ய முடியாதவர்கள் எப்படி இந்திய அரசுக்கு எதிரான பெரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பாங்க? அப்போ அவங்க வந்து நேரடியாக இந்திய அரசுடைய ஏஜென்ட்டாக நெய்வேலி விஷயத்துலையும் சரி மற்ற விஷயங்களையும் தொடர்ந்து அப்படி தான் செயல்படுறாங்க. வெளியே ஆனால் பேசுகிற போல் இருக்கும், நமக்கு பார்த்தா தெரியும் ஏதோ பேசுகிறாங்க போல இருக்குது, இந்திய அரசோட பயங்கரமாக முரண்படுறாங்க போல் தெரியும். ஆனால் இணக்கமாக பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. எல்லா எந்த வகையில் பார்த்திங்கனாலும் பிஜேபியினுடைய செயல் திட்டம் அவங்க ஒரு சொன்னாங்கன்னா அதை இவங்க தான் செய்கிறாங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் பிஜேபி சொல்கிறாங்க, செயல்படுத்தக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்குது, செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, வெளி மாநிலத்தவர்கள் பெரிய அளவில் ரேஷன் கார்டு வாங்காமல் இருக்கிறாங்க, நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை முழுமையாக செயலாக்குவோம்னு தமிழ்நாடு அரசுடைய செயலாளர் தான் பேசுகிறார், ராதாகிருஷ்ணன் பேசுகிறார், பேட்டி கொடுக்குறார். ஒரே நாடு ஒரே திட்டம், புதிய கல்விக் கொள்கையினுடைய பல கூறுகளை இந்த தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. இல்லம் தேடி கல்வி கொள்கையெல்லாம் யார் அவங்க புதிய கல்விக் கொள்கையில் போடுறான், அதை இவங்க செயல்படுத்துகிறாங்க. இப்போ எட்டு வழி சாலை இருக்கு, அதுக்கு வேறு ஒரு பேர் இவங்க வைக்கிறாங்க, எட்டு வழி சாலை கிடையாது, இது வேறு சாலை, சென்னை டு சேலம் சாலைன்னு சொல்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம்,
அவங்க இந்திய அரசு சொல்லுது இவங்க கொண்டு வந்து செய்கிறாங்க. இப்போ நெய்வேலி விரிவாக்கம் இந்திய அரசு சொல்லுது செய்கிறாங்க. அதாவது இந்திய அரசனுடைய மோடியினுடைய அடியால் படையாகத்தான் திமுக அரசாங்கம் செயல்படுகிறது. மக்களை ஒடுக்கி இதெல்லாம் தீவிரமாக செஞ்சு முடிக்கணுன்ற வேகத்தில் தான் திமுக அரசு இருக்குது. ஏன்னா நேற்று கூட தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, நீட் ரகசியம் என்ன என்னன்னு கேட்குறாங்க. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிறேன், நீட் ரகசியங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நீட்டுக்கான சட்ட போராட்டம் தொடரும், இதான் நீட் ரகசியம் அப்படிங்கிறாரு. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசிய பேருக்கும் இதனுடைய கருத்தனை இது மீது. அதான் அவங்க வந்து திமுகனாலே மோசடி, திராவிடம்னாலே மோசடின்னு சொல்கிறத உதயநிதி வந்து திரும்ப சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்படி தேர்தலுக்கு முன்னால் சொல்லியிருக்காரு, அதில் என்ன மோசடி இருக்குன்னு நான் கேட்குறேன். அதான் அவங்க தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க, சட்ட போராட்டத்தை எப்படி நடத்தணும்னு நாங்கள் வந்து பண்ணோம்னா முடிச்சிருவோம்னு தான் அவர் சொல்கிறாரு. அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், ரகசியம் தெரியும், உங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்றாரு. அதே சட்ட போராட்டம் தானே எடப்பாடியும் நடத்துகிறேன்னாரு, நாங்களும் சட்ட போராட்டம் நடத்துவோம் தானே அவரும் சொல்லிட்டு இருந்தார். வெளியே வீட்டை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க, இதில் பாதிப்புகள்லாம் இருக்குது, நாங்கள் நடத்துவோம் தான் அவரும் சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் சட்ட போராட்டம் தான் தொடங்கினா, நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் என்ன பேசுனீங்க, எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், அதுக்கு வந்து வெக்கமான சூடு சொரணெல்லாம் இருக்கணும், உதயநிதி தான் பேசினார். இப்போ இருக்கா உங்களுக்கு அதெல்லாம், நீங்கள் பேசுகிறீங்களே, இப்போ இதை நீட் ரத்துன்னு கொண்டு வர முடியல உங்களால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரத்துக்கான என்ன முயற்சி எடுத்தீங்க, மற்ற மாநில அரசுகளை நீங்கள் என்ன அணுகியிருக்கிறீங்க, நீட்டு வேணான்னு ஒரே ஒரு மாநில அரசை நீங்கள் திமுக பேசியிருக்கா, இன்றைக்கா உறுதிப்படுத்தியிருக்கா, காங்கிரஸை பேச வச்சிருக்கீங்களா, நீங்கள் உங்கள் கூட்டணி தலைவர் பேச வச்சிருக்காரு, எங்கே பேசியிருக்காரு, நீட்டெல்லாம் ரத்து பண்ணணும்னு சொல்லவே இல்லைங்க. நான் வந்து ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் நீட் இல்லாத மாதிரி நான் பண்ணுவேன் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்து ராகுல் வந்து பேசியிருக்கிறாரு. அதான் இப்போ வட மாநிலங்க இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல் என்னென்னா, நீட் என்பது நமக்கு பாதிப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் அதிகன்றதுனால நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலத்தவருக்கு என்னென்னா, நீட் என்பது தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கான ஒரு கேட் எல்லாருக்கும். இப்போ இந்த கேட்டை நான் மூடுவேன்னு எந்த அரசியல்வாதையாவது வடக்கில் சொன்னால் அவனுக்கு அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ராகுல் காந்தி நான் அதை மூடுவேன்னு சொன்னால் பீகார்காரன் உத்தரப்பிரதேசக்காரன் ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவானா? போட மாட்டாங்க. இப்போ கேரளாக்காரன் போடுவாங்களா? இப்போ கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்களே, அவங்க மலையாளிகள் அவ்வளோ பேர் நீட் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து படிக்கிறாங்க, நாங்கள் அதை மூடிடுவோம்ப்பா அப்படின்னா ஓட்டு போடுவோம். ஏன்னா அந்த ஊரில் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு வசதி இல்லை, உருவாக்க முடியலை, உருவாக்க தெரியல. அப்போ அவங்க தோல்வியை மறைப்பதற்காக அங்கேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து இந்திக்காரனுங்க திணிச்சிக்கிட்டு இருக்கானுங்க, அதுதான் நீட்டு. இப்போ இதை வந்து அனைத்து இந்திய அளவில் போனோம்னா இதை முறியடிக்க முடியாதுல்ல, ஏன்னா நீங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள், அவெல்லாம் பிடிக்கி தின்னுட்டு இருக்கிறான், அவன் எப்படி அதை மூடணும்னு சொல்லுவான். அப்போ நீட் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய காலனியாக சிக்கி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லுவதற்கான ஒரு சான்று தான் அது. இப்போ நீங்கள் எல்லா இப்போ ஜிஎஸ்டியும் அப்படி தான், ஜிஎஸ்டியில் இவ்வளோ வரியை கொடுக்குறோம் நம்ம, 100,00,000 கோடி கிட்டே தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி போயிட்டுருக்கு, இதில் வரலை பாக்கி வரலை பாக்கி வரல நம்ம அவங்க புலம்புறாங்க. எந்த மாநில கட்சியாவது பிற தேசிய கட்சிகளாவது இந்திய கட்சிகளாவது ஜிஎஸ்டியை நாங்கள் எதிர்த்து மூடுவோன்னு சொல்லியிருக்காண்ணா? ஏன்னா இந்த வருமானத்தை வச்சு தான் பீகாரில் பாலம் கட்டுறான், இந்த வருமானத்தை வச்சு தான் உத்தரப்பிரதேச கல்வி நிறுவனம் கட்டுறான், எவனாவது அங்கே போயிட்டு இந்திக்காரங்க பண்ணுறாங்க. அப்போ அவன் எப்படி சொல்லுவான் ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணிவிடுவோம்னு எவன் சொல்ல முடியும், எந்த தலைவர்கள் சொல்ல முடியும் வடநாட்டில்? அப்போ ஜிஎஸ்டி வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே யாரெல்லாம் கொள்ளையடிச்சு தராங்களோ அப்படிப்பட்ட கொள்ளைக்காரனை தான் வடநாட்டுக்காரங்க இந்திக்காரங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதனால தான் கொள்ளைக்காரருடைய மோடி திரும்ப திரும்ப ஜெயிக்கிறார். இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் பார்த்தோன்னா மோடிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இவர் தான் நல்ல கொள்ளைக்காரராக இருக்கிறாரு. வடநாட்டில் தென்னாட்டில் போயிட்டு மருத்துவ சீட்டை கொள்ளடிச்சிட்டு வராரு, நமக்கு வாய்ப்புகளை திறந்து போப்போன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்திக்காரங்க வராங்களாம் பேசுகிறோமே, போப்போன்னு சொல்லக்கூடிய அரசு தான் மத்திய அரசாங்கம். நேரடியாக மோடி அரசு என்ன போன்னு சொல்கிறோம், வடநாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு போங்க, உங்களுக்கு தான் நிறைய ட்ரெயின் விட்டுருக்குமே, நீங்கள் போங்கன்னு அந்த ஈஸ்வரம் காடை கொடுத்து அனுப்பிட்டே இருக்கிறான்.